என்னையா பிரச்சனை வந்தாலும் தம்பின்னு சொல்றேன், முதல் 18 சொன்னேன், அப்புறம் 48 சொன்னேன்.
அந்த பேக்கில இருக்க கட்டி எடுத்தா கூட உலக வந்து செட் ஆகுது. உங்களை பார்த்தா குளிக்கிறதுல பண்ணு வளர்க்கிற அந்த ஆடி மாசம் ஒரே சேப்பு செடி ஓயாம
வந்து கும்பல வருவாங்க பாத்துங்க. ஓம் சக்தி பராசக்தி எங்களை நிம்மதியா திடீர்னு நீங்க கோவப்படி வச்சுங்களேன், நாங்க சாமி அண்ணா போது நீ விழுந்து உங்குற மாதிரி வருவாங்க. ஏமா போட்டு ஆம்பளை பேச்சு பேசுறிய. ஆமாங்க, என்ன பிரச்சனை? பெண்கள் பெண்கள் சந்திர மண்டலத்துக்கே போயிருக்காங்க. எப்போதுமே ஆம்பளை அதிகம் பேசவே கூடாது. மாப்பிள்ளைய போவீங்க மாமியார்ட்ட ஒரு இந்த காசை வாங்கி கொண்டு பீர்களை வைக்கணும்னு நம்ம படுற பாடு. வீட்டில் ஒன்றே வச்சா வீட்டில் ஒன்றே தூக்கி போயிடுறேன். இங்கே போய் நாலாயிரத்தி எப்படியா சீட்டு கட்டிடுவோம்னு நம்ம பிளான் பண்ணி வருவோம். அன்னைக்கு இன்னும் ஊரில் அடிச்சுக்கிட்டு பண்டைய ஒட்டி கிடப்பான்னு கேட்டாலே ஒரு ஒரு நாள் நம்ம பருவ சித்திர பெரும் சித்திர உரையாடுறா. ஏமா நீங்க இறங்கி வச்சிருந்தீங்க, ரெண்டு இறங்கி பத்து ரூபா கூட வேணா குறைய வேணாம். அங்கே அஞ்சு பேர் இருக்கோம், கொஞ்சம் விரைவை பார்த்து சொல்லுமா. இதுக்கு மேலே குறைக்க முடியாதுல்ல. கொட்டை எடுத்தவரந்தான் கையில் குடிக்க நைவாக இருக்கும் பழம். கொட்டை
நானே வீட்டுல ஒண்ணு எடுக்க வேண்டும், கொட்டை எடுத்தப்பட வேணாம். அப்படி சொல்லாதமா, கொட்டை எடுத்து வளர்ந்தாமா கையில எடுக்காதான். வாய கொண்டு வீட்டுல சுத்தி வச்சு நச்சு எடுப்பேன். பாப்பா நானே நச்சு நச்சு எடுப்பேன். ரச கம்பெனி வேலா தூக்கா, அதாவது கொட்டை எடுத்து வளம் கோணலா இருக்கும் போலும். சரிங்க, கையில் பிடித்தால் வளவன் அன்றே இருக்கும் போலோ, பொண்டை கண்டால் லுபக்கென்று போகும் போலோ. முடியல போகுமா? குடும்பத்துல உள்ள பழத்தை பிடிக்கணும். பழத்தை பார்த்தது கூட இல்ல. அநியாயமா போய் சொல்றாடா, இதே புளிய மரம் வச்சுக்கோ. இருட்டுல கருப்பா அத்தான் வெளிச்சத்துல கருப்பா இருக்கு. இவங்க எப்படி பழம் வச்சுட்டாங்க? கருப்பு பழம் தான். ஆமா, இதான் பழம் வச்சுக்க. பேச்சு எங்க பழத்தை பிடிக்குமா பாப்போம். அப்படி பிடிச்சா பழம் செத்து போயிடும். பழத்தை நைவாக தொடவும். என்னடா அவ பழத்தை குடுத்த மாதிரி குடிச்சவே வேணாம். இது பெட்டி காரை வச்சிருக்க போல. என்ன வச்சிருக்காரு? அதுதான் இருதல முடிய ரெண்டு பக்கமும் படம் எடுக்கும். படம் எடுக்குமா? இப்ப ஒரு மாசமா லீவுல இருக்கா. அடிமனசிருந்தா மந்தப்புக்கு வாடி, இந்த மச்சானுக்கு இந்த வாயில முத்த ஒண்ணு தாடி. இப்படி சொல்லுவாங்க தெரிஞ்சுட. 20 ரூபாய்க்கு கோல்கட்டு வாங்கி கரக்கரக்கரன்னு பல்லு விலக்கிட்டு வந்துருக்கேன். 8 நாளா விளக்காம இன்னைக்கு விலக்கு விலக்கி பஞ்சு முட்டாயில முடி ஆனா எல்லாத்தையும் டெவலப் பண்ணி வச்சிருக்கேன்.
Thank you.
என் காது அத்த மகளே என் செப்பு சேரது உன்னை பார்த்த ரொம்ப ஆசைப்பட் என்னங்கோலையே அத்த மகளே என் செப்பு சேலையே உன்னை பார்த்த ரொம்ப ஆசைப்பட் என்னங்கோலையே அத்த மகளே என் செப்பு சேலையே உன்னை பார்த்த ரொம்ப ஆசைப்பட் என்னங்கோலையே மாமரத்து மாம்பரம் செவந்தது போல உன்முகம் பாண்டிமணி நாடகத்துக்கு போய் இந்த மாவளே அந்த சேலையே தெப்பங்கொலையே இந்த பாட்டு பாடல நான் தான் என் சொந்த பாடல் நானே தயாரித்து நானே பாடிய பாடல் இந்த பாடல் மற்றும் இந்த புள்ள போனா போட்டுமியா எனக்கு என்ன பொம்பளை புள்ள கிடைக்காது இந்த பாடல் போனா இந்த பாட்டு பாடியாச்சு இன்னொரு பாட்டு இருக்கு இன்னும் குறுகிய காலத்துல இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல தயார் நிலையில் இருக்கின்றது நமக்கு எப்போ ரெஸ்ட் கிடைக்கி அந்த பாட்டு வெளியாயிடும் மாமன் பொண்ணு நேரப்பு நெஞ்சுக்குள்ள இருக்கு சொல்ல போன வார்த்தை வல்லே உன் கண்ணு கூடி அழகோரத்த சுடி வீழியோ கட்டிக்கொள்ள ஆசை தோணுவே இந்த பாடல் இன்னும் குறுகிய நாட்களில் வரும் இந்த பிள்ளை போனா பண்ணி எத்தனை தெய்வம் இருந்தாலும் முதல் தெய்வம் தாய் பத்து